சீமான் அப்படி பண்ணாரு அப்படினு பலருக்கு அதிர்ச்சி. அப்படி என்ன அண்ணாத்தை பண்ணாருன்றீங்களா? டம்மனு போய் தீமுக கால்ல விழுந்து சரண்ட அடிச்சிருக்காரு. அண்ணா சொல்றாரு, நான்லாம் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? நான்லாம் ஒரு காலத்துல ரோட்ல மல்லு கட்டி உருண்டவனா. எங்க அண்ணன் கிட்ட ஒரு நேர்மையான ஒரு மனசை பார்க்கலாங்க. ஒரு குழந்தை மனசை நீங்க பார்க்க முடியும். மாமே கெட்டவன் இல்ல, கேடு கெட்டவன் அப்படின்னு அண்ணன் சொல்லி நாங்கெல்லாம் நேரடியாவே பார்த்துருக்கோமே. நான் கேடு கெட்டவன், நான் காட்டான், நான் ஒரு முள்ள மாதிரி, நான் ஒரு முடிச்சவைக்கு, நான் ஒரு இவன் அப்படின்னு வெளிப்படையா எங்க அண்ணன் அந்த குழந்தை மனசோட சொல்றாரு. பாருங்க, சே, இப்படி ஒரு தலைவரை நீங்க இந்தியால பாத்திருப்பீங்களா? அண்ணாவன் சீமான் வந்து திமுகவுல அப்படியே ஐக்கியமாகிறதுக்கு தூது அனுப்புறாரு போல இருக்கு. செருப்புல ஸ்டாலினை ஏத்து பேசுறேன் ஏத்து பேசுறேன்னு சொல்றீங்க. ஸ்டாலினை ஏத்து பேசுறதுக்கு என்ன எனக்கு மனநோயா? எப்படி பார்த்தாலும் ஒத்த சீட்டு வரவிடாம அடிச்சு நொறுக்குறாங்க. ஒரு வார்டு மெம்பரா வர முடியலன்னு வக்கத்தவங்கன்னு கேள்வி வேற பண்றாங்க. அண்ணன் என்னதான் பண்ணுவாரு? அண்ணா பேட்டியில சொல்லியிருக்காரு பாருங்க, தனிப்பட்ட முறையில நான் திமுக காரங்க. ஒரு நாள் நான் முதலமைச்சரா இருந்தேன்னா ஓடி போய் ஈழத்தை அப்படியே புடுங்கி நட்டிருப்பேன். பிரபாகரன் இருக்கிற இடத்தில் நான் இருந்திருந்தால் இந்நேரம் ஈழ தனி ஈழம் கிடைச்சிருக்கும். இன்னைக்கும் பாசிசத்துக்கு எதிராக பெரிய போரை செய்யணும்னா கருப்பு சவப்பு நீளமும் இல்லைன்னா ஒன்னு ஆகாதுன்னு அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு. பிஜேபியா திமுகவா அப்படின்னு வந்தா நான் திமுக பக்கம் நிற்பேன். என்னை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க சாமிங்களா, 55 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, என்னால ஜெயிலில் போயெல்லாம் உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்க முடியாது. நடந்ததெல்லாம் உண்மைதானாங்க? ஆச்சரியமா இருக்கு. அண்ணன் அப்படி பண்ணிட்டாரு இருக்காதுங்க அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நெட்டிசன்களுடைய எவர் கிரீன் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய நம்ம அண்ணா சீமான் செஞ்சிருக்கிறார். சீமான் அப்படி பண்ணாரு அப்படின்னு பலருக்கு அதிர்ச்சி. இப்படியெல்லாம் கால விழ முடியுமா அப்படின்னு பலரும் மூக்குல கைய வச்சுட்டு அப்படியே அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்கிறாங்கன்னா பாருங்களேன். அப்படி என்ன அண்ணாத்தை பண்ணாருன்றீங்களா? டம்முன்னு போய் திமுக காலில் விழுந்து சரண்ட அடிச்சிருக்காரு. பயந்துட்டாரு போல இருக்காண்ணே. அவரும் மனுஷன் தானே. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாதவர் எங்க அண்ணன். எப்படி தெரியுமா அண்ணன் சொல்றாரு, நான்லாம் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? அப்படியானே, எவ்வளவு பெரிய ரவுடினே அப்படின்னு மக்கள் கேட்க அண்ணன் சொல்றாரு, நான்லாம் ஒரு காலத்துல ரோட்ல மல்லு கட்டி உருண்டவன்டா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ரோட்ல மல்லு கட்டி உருண்டாரா? எதுக்குனே? காசு பிரிக்கிறதுல சிக்கலானே, இல்லை வாடகை கொடுக்கறதுல சிக்கலானே, இல்லை அதில் சிக்கலானே, ஏதோ ஒரு சிக்கல் நடந்திருக்குங்க. ஆனால் எங்கள் அண்ணன் கட்டி பிடிச்சி உருண்டு ரோட்டில் மண்ணு கட்டியிருக்காரு. எங்கள் அண்ணன் கிட்ட ஒரு நேர்மையான ஒரு மனசை பார்க்கலாங்க. ஒரு குழந்தை மனசை நீங்கள் பார்க்க முடியும். பல நேரம் அப்படியே உண்மையை சொல்லுவார் பாருங்க. அப்போ அந்த குழந்தை மனசு அப்படியே வெளிப்படும். எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, கேடு கட்ட மனுஷன் இல்லை நான், என்னவா கேடு கட்ட மனுஷன் அண்ணே. நீங்கள் அதை அப்போ சொல்லியே நாங்கள் பார்த்துட்டோன்னே. அந்த நம்ம விஜயலட்சுமி அக்கா வீடியோ இருக்குல்ல, மாமே கெட்டவன் இல்ல, கேடு கெட்டவன் அப்படின்னு அண்ணன் சொல்லி நாங்கெல்லாம் நேரடியாவே பார்த்துருக்கோமே. நேத்து ஒரு இன்டர்வியூல அண்ணன் சொல்லியிருக்காரு, நான் கேடு கெட்ட மனுஷன், ஒரு காட்டான். மனம் திறந்து ஒரு குழந்தைய மாதிரி வடிவேலண்ணன் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு போட்டி போட்டு வந்த மாப்பிள்ளை 2 பேரும் மாற்றி மாற்றி உண்மையை சொல்லுவாங்க பாருங்க, கவுண்டமணியும் செந்திலும். அதுவால நான் கேடு கெட்டவன், நான் காட்டான், நான் ஒரு முள்ள மாதிரி, நான் ஒரு முடிச்சவைக்கு, நான் ஒரு இவன் அப்படின்னு வெளிப்படையா எங்கள் அண்ணன் அந்த குழந்தை மனசோட சொல்றாரு பாருங்க. சே, இப்படி ஒரு தலைவரை நீங்கள் இந்தியாவில் பார்த்துருப்பீங்களாங்க? நான் ரோட்டில் மல்லு கட்டி உருண்டேடா அப்படின்னு சொல்ற ஒரு தலைவரை நீங்கள் பார்த்துருப்பீங்களாங்க? மனசு வெள்ள மனசுங்க எங்கள் அண்ணனுக்கு. பார்த்தா உங்களுக்கு நம்ம வடிவேல் என்ன பாஷையில சொல்லத்தோன்னா ஜெயில் பரவடா அப்படின்னு தோணும். பாவம் அண்ணன் ரொம்ப பயந்துட்டாருங்க. எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறானுங்கடா, சும்மா பேசினாலும் மிதிக்கிறாங்கடா, ஆட்டோவில் ஆள் வர சொல்லி அடிக்கிறானுங்க மச்சான் அப்படின்னு அண்ணனுக்கு ஒரு கவலை. மனசு உடைஞ்சிட்டாரு. அதோடைய வெளிப்பாடு தான் இப்போ அண்ணனுடைய பேச்சு. அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அண்ணா செருப்படுத்து காட்டினாரே அது நாகரிகமான அரசியலா? அந்த செருப்புலையும் கருப்பு சவப்பு இருந்ததே அப்படின்னு பேசுறீங்க. நேத்து அந்த பேட்டியை கேட்ட பிறகுதான் அண்ணனுடைய மனசு எனக்கு புரிஞ்சிச்சு. எதுக்கு செருப்புல கருப்பு சவப்பு வச்சிருந்தாரு? எதுக்கு அதை எடுத்து எடுத்து காட்டினாரு? செருப்பால அடிப்பேன்னு சொல்லவா? இல்ல, நான் செருப்புல கூட கருப்பு சவப்பு தாயா போட்டிருக்கேன், நானும் உங்காலுதாயா, என்னை வச்சு அடிக்கிறீங்களையா, என்னை காப்பாத்தி கொண்டு போய் கட்சியில சேர்த்துருங்கயா அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு. நம்மதான் மரமண்டைக்கு ஏறல, நாம ஏதோ செருப்பு கட்டி அடிப்பாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்திருக்கோம். அண்ணே அப்படிதாங்க சொல்ல முடியும். நாம தான் அதை புரிஞ்சுக்கணும், உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். கருப்பு சவப்புல செருப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் கற்ப சோப்பதையா பார்த்திருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொல்ல வந்திருக்காரு. ஆனா நீங்க ஒரு தலைவர் அப்படி சொன்னா நீங்க டப்புன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாதே அப்படின்றதுக்காக நான்லாம் பாருங்க காட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கெல்லாம் முன்னாடிலாம் விட்டுருந்தா அடிச்சிருப்பேன். பாவம் தெருவில் சண்டை போட்டு உருள்றது, செருப்பை கழட்டி அடிக்கிறது, அப்புறம் காட்டானா அலையிறது அப்படின்னு இருந்த ஒரு மனுஷன் சுதந்திரமா இருந்திருப்பாரு. இன்னைக்கு கூட்டு வந்து அந்த கூண்டுக்குள்ள அழைச்சிட்டீங்களேடா அப்படின்னு வருத்தத்தில் இருக்காரு அண்ணன். நான் அப்படிதாங்க புரிஞ்சுக்கிறேன். அண்ணன் சீமான் வந்து திமுகவில் அப்படியே ஐக்கியமாகிறதுக்கு தூது அனுப்புறாரு போல இருக்கு செருப்புல. சரி விடுங்க, ஸ்டாலினை எடுத்து பேசுறேன்னு சொல்றீங்க. ஸ்டாலினை எடுத்து பேசுறதுக்கு என்ன எனக்கு மனநோயா அப்படின்னு கேட்கிறாரு. இது எப்படின்னே வெளியே சொல்றது, எங்க வாயால எப்படின்னே சொல்றது. ஊர் பையலுக்கு அப்புறம் அப்படிதானே சொல்றாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லனே, வெளிப்படையா பேசுறா அது மனநோயா அப்படிலாம் கிடையாது. ஸ்டாலினை திட்டுறதுக்கு என்ன உங்களுக்கு மனநோயா அப்படிலாம் இல்லனே. அவ்வளவு தைரியம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இருக்காதுண்ணே. சிச்சி தைரியமா திட்டி தேவையில்லாத வம்பு சண்டையை வாங்குறதுக்கு என்ன நீங்க என்ன முட்டாளானே? நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி. பொதுவா அண்ணனுக்கு ஒரு சித்தாந்தம் ஓடிட்டே இருந்துச்சுங்க கொஞ்ச நாளா. ஒரு 10 வருஷமா சொல்லிட்டே அலைஞ்சாரு, நாங்கள் திராவிட இயக்கத்திற்கு எதிரி, திராவிடம் என்பது திருட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. 10 வருஷமா கடவிரிச்சு பார்த்தாரு, ஒத்த பையன் வாங்கல. எப்படி பார்த்தாலும் ஒத்த சீட்டு வரவிடாம அடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஒரு வார்டு மெம்பரா வர முடியலன்னு வக்கத்தவங்கன்னு கேள்வி வேற பண்றாங்க. அண்ணன் என்னதான் பண்ணுவாரு? 10 வருஷமா சொல்லி பார்த்ததா அப்படியே டப்பான்னு மாத்துறாரு. என்னவா போன ஆட்சியில சித்தப்பா ஆட்சி, யாரு எடப்பாடியார் எங்க சித்தப்பா நான் நினைச்சதை விட நல்லாதையா ஆண்டாரு அப்படின்னு சொல்றாரு. யாரு சித்தப்பா ஆட்சி. இந்த சித்தப்பா ஆட்சியில தான் நீட்டு தற்கொலை ஏராளமா நடந்துச்சு. இந்த சித்தப்பா ஆட்சியில தான் எல்லா காவி சட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு பொத்துனாப்புல வெளியே வந்துச்சு. இந்த சித்தப்பா ஆட்சியில தான் ஏராளமா லட்சக்கணக்கான கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டு சுரண்டப்பட்டு லஞ்சமாக வாங்கப்பட்டு அரச பதவியை தப்பா பயன்படுத்தினாங்க. அண்ணன் சித்தப்பாவை அரவணைச்சுக்கிட்டாரு. ஏட்டுவா அம்மா போனாங்கல்ல, சின்னம்மாவுக்கும் அவங்க கட்சிக்கும் ஒரு பாலமா, அதாவது புரோக்கரா சாவடிச்சாங்க. ஒரு பாலமா இருக்கிறதுக்கு வேலை பார்த்தாரு. ஏங்க புரோக்கர் வேலையா கூட இருக்கட்டுங்க, ஒரு திராவிட கட்சியை சிதற விடாம சேர்க்க அப்படி மனசாட்சியோட வேலை பார்த்தவர் எங்க அண்ணன். அங்கேயும் எடுபடல, அதுக்கு வேற தோத்து போய் மண்ணை கவிச்சுங்க. இனி வரவே வாய்ப்பில்லைன்ற சூழலுக்கு கட்சி போயிருச்சு. அப்ப வேற வழி என்ன இருக்கு? திமுக கிட்ட சரணடைச்சிட வேண்டியதான அண்ணன் முடிவு பண்ணிட்டார். அதான் செருப்புல தூக்கி காமிச்சதுல இருந்து தொடங்குது. அண்ணா பேட்டியில சொல்லியிருக்காரு பாருங்க, தனிப்பட்ட முறையில நான் திமுக காரங்க. அப்புறம் ஏனே தனியா நாம் தமிழர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தெருவில் போற வர பையங்கள்லாம் செருப்படி வாங்க விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கப்படாது. அண்ணன் தனிப்பட்ட முறையில திமுக காரனுங்க, திமுக காரன் அவரே சொல்றானா பாத்துக்கங்க. ரொம்ப வச்சு அடிச்சிருக்கானுங்களோ பாவத்தை, வாயை திறந்தா அப்படி என்ன அடிச்சா அவர் கடைசியில வந்து வேற வழி இல்லாம உள்ள உலக தரையா செய்வாங்க. என் கட்சி என் சொந்த கட்சிங்க திமுக. என்னவா என் கட்சி என் சொந்த கட்சி திமுக, திமுகக்கு நாங்க எதிரின்னு சொன்னாங்க. இந்தியாவில் எங்களுக்கு எதிரானது ஒரே கட்சி திமுக கட்சி தான். அவருடைய தம்பிங்கெல்லாம் கதறிட்டு இருந்தாங்க, திமுக தான் இந்த இனத்தை அழித்த கட்சின்னு கதறினாங்க, திமுக தான் ஈழத்தை அழித்ததுன்னு சொன்னாங்க, திமுக தான் ஈழத்தமிழனுடைய மரணத்திற்கு காரணம் சொன்னாங்க. ஒரு நாள் நான் முதலமைச்சராக இருந்தேன்னா ஓடி போய் ஈழத்தை அப்படியே புடுங்கி நட்டிருப்பேன் அப்படின்னு அண்ணே சொன்னாரு. பிரபாகரன் இருக்கிற இடத்தில் நான் இருந்திருந்தால் இந்நேரம் ஈழ தனி ஈழம் கிடைச்சிருக்கும்னு அடிச்சு விட்டாரு. இவன் பூரா பஜனை மடத்துல இருக்கிற கும்பல்னால அண்ணன் பாடுற பஜனையில அப்படியே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு விசில் அடிச்சு கை தட்டி கேட்டான். கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னா என் கட்சி தாங்க திமுக, என் சொந்த கட்சிங்க. தெரியுதா அண்ணே என்ன சொல்ல வரீங்க? நம்ம சொல்லவா ஏன் கோவணம் இல்லாம தெரிஞ்சு வேண்டா? திராவிட இயக்கங்கள் தான் எங்களை கோவணத்தை கட்ட வச்சுதரா. ஏ படிக்காம தெரிஞ்சையா எங்க தாத்தன் பாட்டெல்லாம் என் கையில புஸ்தகத்தை கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது திராவிடர் இயக்கங்கள் யா. இன்னைக்கும் பாசிசத்துக்கு எதிராக பெரிய போரை செய்யணும்னா கருப்பு சிவப்பு நீளமும் இல்லைன்னா ஒன்னு ஆகாதுன்னு அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ணன் தானே சொல்ல வர்றீங்க? எனக்கு தெரியும்னே நீங்க மனம் மாறிட்டீங்க, மனசார பேசுறீங்கன்னு. பிஜேபியா திமுகவா அப்படின்னு வந்தா நான் திமுக பக்கம் நிற்பேன். சபாசனே 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 அண்ணே, நீங்க உங்க சித்தப்ப எடப்பாடியெல்லாம் தாண்டிட்டீங்கண்ணே. என்னத காலில் விழுகிறதா? ஏய் காலில் விழுகிறது இல்லைண்ணே, உங்க பணிவு, அந்த துணிவு, அந்த தூய்மை. சே எடப்பாடிலாம் இப்படிதானே கவுருவாரு, நீங்க டம்முன்னு காலில் விழுந்தீங்க பாருங்க, பெரிய விஷயம்னே. சரியான இடத்துல வந்து நிக்கிறீங்கண்ணே. அதுல ஏன் நான் திமுக காரன் தெரியுமா அப்படின்னு எங்க அண்ணன் ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க. Timukalar நிறைய தட்டி பார்த்திருப்பீங்க போலருக்கு மூளையில கம்ப்யூட்டர் வச்சிருக்காராம் துரைமுருகன். ராஜா போன்ற மிகப்பெரிய அறிவுஜீவிகள் இருக்கிற கட்சி. முந்தா நாள் கூட உட்கார்ந்து ஏதேதோ பேசுனீங்கன்னு உங்க தம்பிங்க வேற உங்களை நம்பி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்களே. இப்படி படக்கன்னு கழட்டி விட்டீங்கன்னா அந்த பயல்களை யார் மூஞ்சில முழிப்பானுங்க? அடிச்சு ஆடுற இளைஞர்களா உங்களால ஒத்துக்க முடியல. திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், அம்பேத்கர் இயக்கம்னு இளைஞர்களா வச்சு செஞ்ச உடனே எங்க அண்ணன் வேற வழியே இல்லாம சரணடைந்திருக்கிறார். வாழ்ற காலத்திலே ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் வரக்கூடாது. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எங்க அண்ணனுக்கு மட்டுமே இப்படி சிக்கலா வருது. அண்ணன் தான் சிக்கி சின்னவனமாகறாருன்னா இந்த தம்பிகளை வேற தெருவில் இழுத்து விட்டு போயிடாரு. அவங்க வேற தனியா அடி வாங்குறாங்க. ரொம்ப பாவமா இருக்குங்க. நான் சொல்லல எங்க அண்ணன் வெள்ளந்தி மனுஷங்க, நான் பிச்சை எடுக்கிறேன். ஆமா ஐயா, நான் பிச்சை எடுத்தாயா கஞ்சி குடிக்கிறேன்னு சொன்னது உண்மைதாங்க, உண்மைதான். எங்க அண்ணன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு. நீங்க கொடைக்கானல்ல 6 ஏக்கர் நிலம் இருக்கு இல்லையா, தோட்டம், நம்ம எஸ்டேட்ன்றோம், அண்ணன் தோட்டம். அந்த தோட்டம் கூட யாரு கொடுத்தா? அவங்க மாமியார் கொடுத்தாங்களாம். அண்ணனுக்கு சொத்து யார் கொடுத்தா? அவங்க ஊர்ல நிலம் கொடுத்தாங்களாம். நிலமே பல லட்சத்துக்கு போகும். காடு கொடுத்தாங்களாம். இதுல ராமநாதபுரத்துல அவருக்கு அவங்க வீட்டு சொத்தா நிலம் கொடுத்துருக்காங்களாம். ஆனா அண்ணன் ஒரு கூட்டு பண்ணையை உருவாக்கணும்ன்றது அவருடைய கனவு. நம்மாழ்வாருடைய கனவை அப்படியே கொண்டு வந்து மக்கள் மன்றத்துல பாருங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு காட்டணும் அண்ணனுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசைக்கு நிலம் இல்லைங்க. கடைசி ஆட்ட பிச்சை எடுத்தாரு தெரியுமா? சொந்த மாமியார்கிட்ட பிச்சை எடுத்தாருங்க எங்க அண்ணன். லட்சியத்துக்காக பிச்சை எடுத்தவர் எங்க அண்ணன். சொந்த மாமியாரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தரல போல இருக்கு. மாமியார் என்ன சொல்லிட்டாங்க, அண்ணங்கிட்ட போய் எப்ப அந்த 80 ஏக்கர் இருக்கலப்பா அதுல விவசாயம் பண்ணிக்க, விளைச்சலை பண்ணிக்க அப்படின்னவங்க அது அண்ணன் பேர்ல பத்திரமத்திரம் முடிக்காம விட்டு. அது அண்ணனுக்கு கடுப்பு தான். கையில அண்ணியே எவ்வளவுதான் வாங்கி கொடுப்பாங்க, சொத்தும் ஜோகமும் நிலமும் காசுமா வாங்கி கொடுப்பாங்களா? எப்ப பார்த்தாலும் காசு கேட்டுட்டு இருக்காருல்ல அண்ணன். அம்பட்டே வாங்கி தான் கொடுத்துருக்காங்க பாவம். இல்லன்னா ஏன் அங்க கட்ட போறாரு அண்ணன்? அண்ணன் வரதட்சணை வாங்குறது அண்ணனுக்கு பிடிக்காதுன்னா பாத்துக்கங்களேன். அண்ணன் ஒரு பேனா கூட அவர் பேர்ல வாங்கலங்க, எல்லாம் கைவிழி அண்ணி பேர்ல தான். அப்படிப்பட்ட சுத்தபத்தமான மனுஷனை போற மூக்குல கேலி பண்றோமே. ஏன்னா மாமியார்னு கூட பார்க்காம பிச்சை எடுத்து பிழைக்கிறவருங்க, அவரை போய் கேவலப்படுத்தலாமா நீங்க? ஆனாலும் அவர் வரதட்சணை கேட்கல. ஆனாலும் அவரு பொண்டாட்டி வீட்டு பக்கம் கையை நீட்டி காசை கேட்க கூச்சப்படுவார் வெளியே, வெளிப்படையா. அப்புறம் வீட்டுக்குள்ள போய் கேட்பாரு, கெஞ்சுவாரு, காலில் விழுவாரு, அது வேற விஷயம். ஆக எங்கன்னு தன்மானத்தை விட்டு இறங்கி வந்து தான் சொந்த வீட்டில் பிச்சை எடுத்து ஒரு 10 காசு சேர்த்து வச்சா உங்களுக்கெல்லாம் எரியுது. எங்கள் அண்ணனை பார்த்தா உங்களுக்கு காண்டாகி கடுப்பாகிறீங்க. இதெல்லாம் விட்டுறணும். ஒரு பச்சை பிள்ளை சார் எங்கள் அண்ணன், இனியும் முடியாது அப்படின்னு திமுக காலில் விழுந்தா அதையும் கேலி பண்ணுறீங்க. பொழைக்க தெரிஞ்ச பிள்ளைன்னு நீ தெளிவாக ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்ட. தெளிவாக நேற்று ஒரு பேட்டியை கொடுத்து திமுக கூட அப்படி சமரசம் பண்ணிக்கிட்டு, என்னை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க சாமிங்களா, 55 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, என்னால் ஜெயிலில் போயெல்லாம் உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கணக்கை கழட்டி விட்டாரு பாருங்க.